ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போதைய விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி இந்தியாவின் பாராமிலிட்டரி ராணுவ படையில் இணைந்து பணியாற்றுவது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல பரவி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி இந்த உலகக்கோப்பையில அரையிறுதியில நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்திய அணியின் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பையோடு ஓய்வு பெற்று விடுவார், இதுவே அவருடைய கடைசி போட்டி அப்படின்னு எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி தான் தொடர்ந்து விளையாட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் இந்த மேற்கிந்திய தீவுக்கு அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்துல இருந்து விலகிக் கொள்றேன், எனக்கு அடுத்த 2 மாதங்கள் ஓய்வு தேவை, நான் இந்தியாவின் ராணுவ படையில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு இந்திய அணியின் தேர்வு குழுவான பிசிசிஐயிடம் தகவல் தெரிவிச்சு, அதே போல இந்திய அணி கேப்டன் விராட் கோலி கிட்டையும் தகவல் தெரிவிச்சு தற்போது பாராமிலிட்டரி படையில போய் இணைஞ்சிருக்காங்க. தற்போது மகேந்திர சிங் தோனி அந்த இந்தியாவின் ராணுவ உடையில் வந்து காரில் இறங்கி ராணுவத்தின் மூத்த வீரர்களிடம் கை குலுக்கி ராணுவத்தில் இணைவது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவி பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.